கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக தமிழகத்தில் பெய்து வந்த பேய் மழையால் பெருவெள்ளத்தால் சோகமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மழை வெள்ள சேதத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. காரணம், சென்னை, காஞ்சி, திருவள்ளூர் அப்புறம் கடலூர் மாவட்டங்களில் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வடகிழக்கு பருவமழை தமிழக மக்களின் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு விட்டது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம் நிவாரணப் பணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே நம்முடைய சகோதரர்கள் வந்து களத்தில் இறங்கி நம்முடைய உத்தரவை எதிர்பார்க்காமையே களத்தில் இறங்கி பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறது என்னென்னா, இதுக்கு முன்னால் அவங்களுக்குள்ள அனுபவங்கள் தான். டிசம்பர் மாத துவக்கத்திலே தமிழகத்திலே 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி கடந்த ஒரு மாதமாக வெள்ளத்தின் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்று எஸ்டிபி கட்சியினுடைய மாநில தலைவர் சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான இந்த கனமழையினால் வெள்ளத்தினால் லட்சக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். இந்த பாதிப்பு என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு. இந்த வெள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய சோதனையாக இருந்தால் கூட இந்த சோதனையை யாருக்கும் அல்லாஹ் அவனாக கொடுப்பதில்லை. சென்னை நகரத்தில் வந்து 2 கட்டமாக மழை பெஞ்சிருக்கு. முதல்ல வந்து நவம்பர் 2வது வாரத்தில் பெய்த மழை, அந்த மழையிலேயே சென்னை வந்து ஒரு கணிசமான அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் மக்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள்